இப்போது மகாபலிபுரத்தில் தலைமைச் செயலகத்தை மாற்ற போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, மகாபலிபுரத்தில் ஏற்கனவே இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சிக்கல் அப்படின்னு அந்த திட்டத்தை வாய மூடிட்டாங்க. அதே போல அவருடைய துறையில் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிரவுண்டு கடற்கரையில் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு 100 கோடி. இப்படி இந்த திட்டத்தை எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, கோடி 10 லட்சம் கோடி இருக்கு. அதனுடைய விலை ஏறிடும். விலை ஏறுறதுக்காக தான் இந்த 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடற்கரையில் கிரவுண்டெல்லாம் கட்டுறாங்க. அதில் நயன்தாராவும் இடம் வாங்கியிருக்காங்களாம், திமுகக்காரங்க வாங்கியிருக்காங்க. அந்த சட்டசபையில் பாஸ் ஆகலை, யாருக்கிட்டும் ஒன்றும் அனுமதி கேட்கல, யாருக்கும் சொல்லலை. 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, ரோடு போடுறாங்க. இந்த ரோடு போடுறத காட்டி பார்த்தியா அங்கே இது வருது அது வருது. அப்போ அவன் என்ன நினைப்பான், 1,00,000 கொடுக்குறான் விற்றுட்டு போயிடலாம், விற்றுடுவான். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். சென்னை கடற்கரையில் வந்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் கொண்டு வரணும், விளையாட்டு மைதானம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சொல்றதுக்கு வந்து தேசிய பசுமை ஆணையத்தில் வந்து அவங்க அனுமதி வாங்கலை, அதனால அதுக்கு தடை விதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், தேசிய பசுமை ஆணையம் தடை விதிச்சிருக்கு. அதில் பெரிய பூதாகரமான விஷயங்களெல்லாம் இருக்குது. இப்போது மகாபலிபுரத்தில் தலைமைச் செயலகத்தை மாற்ற போகிறோன்னு சொன்னாங்க. அப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொன்னாருன்னா, மகாபலிபுரத்தில் ஏற்கனவே திமுகக்காரங்க இடமெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச விலைக்கு இடத்த வாங்க வேண்டியது. இப்போ 50 லட்சத்துக்கு போகிற இட விலையை இடத்த 1 கோடி ரூபான்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. அப்போ அங்கே தலைமைச் செயலகத்தை அங்கே கொண்டு போயிட்டால் 1 கோடிக்கு வாங்கினது 15 கோடிக்கு விற்கும். அப்போ தலைமைச் செயலகம் வருதுங்கிற விஷயம் தெரியாத தெரிகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வாங்கி வச்சிடுறது சுத்தில் எல்லாம். தலைமைச் செயலகத்துக்கு கூட எந்த நிலம் தேவையோ அந்த நிலத்தை கூட திமுகக்காரங்க முன்கூட்டி வாங்கி வச்சுருவாங்க. எல்லாம் மகாபலிபுரத்தில் வாங்கி வச்சுட்டாங்க. அதனால தான் தலைமைச் செயலகத்தை அங்கே கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள் தலைவர் அண்ணாமலை சொன்னார் பாருங்க. அதோடு அந்த திட்டம் மூடிட்டாங்க, வாய மூடிட்டாங்க. இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன சிக்கல் அப்படின்னு அந்த திட்டத்தை வாய மூடிட்டாங்க. அதே போல் இந்த 100 கோடி ரூபாய் செலவில் கடற்கரையில் அவர் பையன் அமைச்சர், விளையாட்டு அமைச்சரில் அவர் விளையாட்டு அமைச்சருங்கிறதோட ஒரு முக்கியமான திட்டங்களுக்கும் அவர் தான் அமைச்சர். அப்படி ஆமாம், அவங்க சொத்து அது இந்த தமிழ்நாடு. அப்படி அவர் அவருடைய துறையில் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிரவுண்டு கடற்கரையில் எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு 100 கோடி அப்படி இதோ வேலை நடக்குது அப்படின்ட்டு. இப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். இப்படி இந்த திட்டத்தை எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னா, முன்கூட்டியே அந்த கடற்கரையில் திமுகக்காரங்க இடங்களெல்லாம் வாங்கிட்டாங்க, மீனவர் கிராமங்களெல்லாம் காலி பண்ணி வாங்கிட்டான், வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நிறைய சம்பாதிச்சாச்சு, நிறைய நிறைய வருது இல்லை சம்பாத்தியம், 1,000 கோடி 5,000 கோடி 1,00,000 கோடி 5,00,000 கோடி 10,00,000 கோடி 10,00,000 கோடினா எப்படி யோசிச்சு பாருங்கள் நீங்கள். 10,00,000 கோடி 5,00,000 கோடி 10,00,000 கோடி 50,00,000 கோடி கோடி 10,00,000 கோடி இருக்கு 10,00,000 கோடி வச்சுட்டு என்ன பண்ணுறது? அப்போ அவங்க திட்டம் போடுறாங்க, எப்பா இந்த கடற்கரை பூரா உள்ள இடத்த வாங்கிடு. இடத்தை எப்படி வாங்குவாங்க? ஒரு இடம் 50,000 ரூபான்னா இவங்க
100,000 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. அப்போ அவன் என்ன நினைப்பான், ஏ 50,000 100,000 கொடுக்குறான், விற்றுட்டு போயிடலாம், விற்றுடுவான். 50,000 100,000 கொடுத்து வாங்கிடுவான். எல்லாம் 1,000 ஏக்கரா வாங்கியாச்சா, 1,000 ஏக்கரா நம்ம ஆளுங்களுக்கு இருக்குது. அங்கே அந்த 1,000 ஏக்கரா விலை கூடணும். 100,000 வாங்கினது 50 கோடி ஆகணும், 1,50,000 ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணும், அரசாங்கம் திட்டம் இங்கே வருது, உலக வீரர்கள்லாம் இங்கே தான் வந்து விளையாடுவாங்க, ஓ ரோடு போடுறாங்க, இதோ கட்டுறாங்க பாரு, இங்கே வருது பஸ் ஸ்டாண்டு இங்கே வருது அப்படின்னு சொன்ன உடனே இவன் 100,000 வாங்கிறத 50 கோடிக்கு விற்பான். அதனுடைய விலை ஏறிடும். விலை ஏறுறதுக்காக தான் இந்த 100 கோடி ரூபா செலவு பண்ணி கடற்கரையில் கிரவுண்டெல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. இவங்க வாங்கி வச்சுருக்க நிலத்துக்கு விலையே ஏறுறது. அதில் நயன்தாராவும் இடம் வாங்கியிருக்காங்களாம், திமுகக்காரங்க வாங்கியிருக்காங்க, அந்த அம்மாவும் வாங்கியிருக்குது. அவங்க எல்லாம் ஒரு ரூம் போட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய விலையை ஏற்றுறதுக்கு 100 கோடி யாரு, நம்ம வரிப்பணம், 100 கோடி அரசாங்க வரிப்பணத்தில். அது வந்தாங்க, பெரிய பொக்லைன் மிஷின் எல்லாம் வச்சு தோண்டினாங்க, போட்டாங்க, ரோடு போட்டாங்க, அப்படியெல்லாம் பண்ணாங்க. புகார் போச்சுது பசுமை தீர்ப்பாயத்துக்கு, புகார் போச்சுது மத்திய பசுமை தீர்ப்பாயத்துக்கு, புகார் போச்சுது. அவங்க பார்த்தாங்க, இது நம்மகிட்ட அனுமதி வாங்கலையே, கடற்கரையில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. அப்போது திடீர்னு அதை பண்ணுறாங்க, சட்டசபையில் பாஸ் ஆகலை, யாருக்கிட்டும் ஒன்றும் அனுமதி கேட்கலை, யாருக்கும் சொல்லலை, 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, ரோடு போடுறாங்க. இந்த ரோடு போடுறத காட்டி பார்த்தியா, இங்கே இது வருது அது வருது, ஏரோடம் வருது, ஹெலிகாப்டர் பேடு வருது, எல்லாம் உலக விளையாட்டு வீரர்கள்லாம் இங்கே தான் வருவான் அப்படின்னு சொன்னோன்னா அது விலை கூடும். ஏன்னா அவன் ஏற்கனவே அடிமாட்டி விலைக்கு வாங்கி வச்சுருக்கான். இந்த வேலை நடந்திருக்கு, ஆனால் பசுமை தீர்ப்பாயம் தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிறது 2 நாளைக்கு முன்னாடி தான் செய்தி. சமூக ஊடகத்தில் தான் அடியன் பார்த்த செய்தி இது. செய்தி பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.